இங்கே வந்து பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன எதுக்கு எதனால பிஸ்னஸ் ஃபெயிலும் அப்படின்னா பேசிக்காக நார்மலாக நம்ம எப்படி ஆரம்பிப்போம் ஓகே எப்படி ஒரு ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ணோம் இந்த ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் டிஃபைன் பண்ண முடிஞ்சுன்னா இதுதான் சைஸு இதுதான் குவான்டிட்டி இப்படி தான் இருக்கும் இதோட டிசலவ் பண்ணாமல் நாங்களே பண்ணிட்டோம் ஸோ ஆர் எக்ஸிக்யூஷன் காஸ்ட் இஸ் வெரி லெஸ் ஒரு பேமெண்ட் லிங்க் கிரியேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் உங்கள் ப்ராடக்டை போட்டு அதை டெஸ்ட் பண்ணலாம். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா எம்விபி. இங்கே வந்து பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுதுன்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன எதுக்கு எதனால் பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஒரு பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுதுன்னா எதனால் பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுது, எப்படி பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லுவோம். கொஞ்ச நாள் வேலை செய்கிறோம், ஒரு 100,000 ரூபா போச்சு, ஒரு 5 லட்சரூபா போச்சு. நம்ம ஃபெயிலியர் எப்போவுமே எது கூட லிங்க் பண்ணுவோன்னா த மணி வி ஸ்பெண்ட். ஒரு 5,000 ரூபா போச்சு, 10,000 ரூபா போச்சுன்னா அது நம்ம ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ ரொம்ப பெருசாக செலவு பண்ணாமல் குட்டியான ஒரு காஸ்டில் நம்ம அதை டெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு பண்ணுறக்கான ஒரு மினிமம் தேவையான ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் எம்விபி, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். இது வந்து லீன் ஸ்டார்ட் அப்பில் இது ஒரு கான்செப்ட். ஓகே, இந்த எம்விபிங்கிறது லீன் ஸ்டார்ட் அப்போட ஒரு கான்செப்ட். லீன் ஸ்டார்ட் அப்ங்கிறது என்னது தனியாக பார்ப்போம், அது வந்து வேறு கண்டென்ட்டு, தனியாகவே அதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி எம்விபி மட்டும் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் வந்து ஹாப்பியான ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்கேன். அது என்னென்னா வீட்டில் பண்ணுற பர்த்டே பார்ட்டிக்கான ஒரு கிட்டு. ஸோ இந்த பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பேசிக்காக நார்மலாக நம்ம எப்படி ஆரம்பிப்போம், ஓகே இப்படி ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் இருக்குது, என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணுவோம், ஒரு தீமை டிசைன் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி ஒரு லோகோ டிசைன் பண்ணுறோம், ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறோம், கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், ஒரு ஒரு 1.5 லட்சரூபா செலவு பண்ணிடுறோம். பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியே 1.5 லட்சரூபா செலவு பண்ணிடுறோம். அப்புறம் நம்ம வந்து பிஸ்னஸாக பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, நார்மலாக இப்படி தான் நடக்கும். நான் என்ன பண்ணேன்னா கேன்வாவில் நானே ஒரு லோகோவை க்ரியேட் பண்ணி நானே ஒன்று பண்ணிட்டேன். ஹாப்பியாக கூட பேரில், அப்போ அதுக்கு பேர் பார்ட்டி கிட் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டேன். பேசிக்கான டிசைன் ஒன்று ரெடி பண்ணிட்டேன், ஒரு 3 ப்ராடக்ட் மட்டும் ரெடி பண்ணோம், ப்ரிண்ட் பண்ணிட்டோம். எங்கள்கிட்ட எந்த கண்ட்ரோலுமே இல்லை, ப்ரிண்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஒரு 3 மாதம் ரன் பண்ணோம். இதை வந்து கஸ்டமர்கிட்டலாம் கொடுத்தோம், அவங்ககிட்ட இருக்க ஃபீட்பேக் வாங்கினோம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமா ஒரு ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ணோம். இந்த ப்ராடக்டில் என்னென்னலாம் டிஃபைன் பண்ண முடிஞ்சுன்னா இதுதான் சைஸு, இதுதான் குவான்டிட்டி, இப்படி தான் இருக்கும் இதோட டிசைனு. அப்போ வந்து ஸ்பைடர்மேனுக்குன்னு ஒரு தீம் இருந்துச்சு, ஃப்ராசனுக்கு ஒரு தீம் இருந்துச்சு, எல்லாமே வேறு வேறு டிசைனில் இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன, எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டான், ஒரே ஷேப்பு, ஒரே கட்டு, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு இட் டுக் லைக் 4-5 மந்த்ஸ். ஓகே, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் எதுவுமே பெருசாக செலவு பண்ணாமல் நாங்களே பண்ணிட்டோம். ஸோ ஆர் எக்ஸிக்யூஷன் காஸ்ட் இஸ் வெரி லெஸ். என்னால் திருப்பி ஐட்ரேட் பண்ண முடிஞ்சு, திருப்பி அதை மாற்ற முடிஞ்சிச்சு அந்த ப்ராடக்ட்டை. வேறஸ் நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெகுலரான ப்ராசஸ்க்குள்ளே போய் இதை பண்ணியிருந்தேன்னா இது பண்ணுறது கஷ்டம். ஓகே, அந்த ப்ராடக்ட் நான் ஃபஸ்ட் ப்ராடக்ட் ஒன்று கொடுக்குறேன் இல்லையா, தட் இஸ் கால்டு எம்விபி. நான் ஒரு பிஸ்னஸை பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோடய கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்டை கொடுக்க போகிறேன். அது வந்து ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட். வயபிள்னு என்ன, போதுமான அளவு, பண்ணுற அளவு, அவங்க யூஸ் பண்ணுற அளவு, டெஸ்ட் பண்ணுற அளவு, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தோம்னா தட் இஸ் எம்விபி மக்களுக்கு. இது எதுக்கு வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து இ காமர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், இன்ஸ்டாமோஜோவில் ஒரு பேமெண்ட் லிங்க் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் உங்கள் ப்ராடக்டை போட்டு அதை டெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வேறு யாரோ ஒரு சாரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 1 லட்சரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, யாருக்கிட்டையாச்சும் சாரி வாங்கி விற்கலாம். யூ நேம் எனி சர்வீஸ், இன்னொருத்தங்கிட்ட வாங்கி நீங்கள் கொடுக்கலாம், டெஸ்ட் பண்ணிடலாம். மேபி யுவர் ப்ராஃபிட்ஸ் வில் பி லெஸ், பட் யுவர் கேபிட்டல் காஸ்ட் வில் ரெடியூஸ். ஓகே, நீங்கள் வந்து போட்டு டெஸ்ட் பண்ணுறக்கான காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள். நீங்கள் எம்விபி எக்ஸாம்பிள் போட்டால் த வெரி ஃபேமஸ் ட்ராப் பாக்ஸோட கேம்பெயின் வரும். ஸோ ட்ராப் பாக்ஸ் என்ன பண்ணாங்க, இப்போ ட்ராப் பாக்ஸ் தெரியல, நம்ம வீடியோஸ் கண்டென்ட்லாம் போடுறோம்ல, ஒன் டிரைவ் மாதிரி ட்ராப் பாக்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணல, ட்ராப் பாக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குட்டி வீடியோ பண்ணாங்க, ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ பண்ணாங்க. அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு, நீங்கள் வந்து ஃபோனில் வச்சுருக்கீங்க, லேப்டாப்பில் வச்சுருக்கீங்க, உங்களோட சிஸ்டமில் வச்சுருக்கீங்க, நீங்கள் எங்கேயே வெளியூர் போகிறீங்க, அப்போ உங்களுக்கு ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டம், இதுக்கு பதிலாக உங்கள் ஃபோனில், லேப்டாப்பில், டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அந்த ஃபோல்டருக்குள்ள இன்ஃபர்மேஷன் போட்டிங்கன்னா அதை எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ண முடிஞ்சதுன்னா
டூ யூ திங்க் யூ வில் சப்ஸ்கிரைப், டூ யூ திங்க் யூ வில் பை திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணாங்க. அது செம்ம ரீச் ஆச்சு. ஓகே, அவங்க ப்ராடக்டே பண்ணல, பட் பண்ண மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வெளில வச்சாங்க. அண்ட் இட் பிகேம் வைரல். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் கிடச்சிச்சு, இதுக்கு இதுக்கு ஒரு உண்மையாலுமே தேவை இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த சர்வே மாதிரி ரன் பண்ணி அவங்களுக்கு தேவை இருக்குங்கிறது தெரிஞ்சோடனே என்ன பண்ணாங்க, அப்புறம் ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. இப்போ என்கிட்ட இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இவ்வளோ பேர்த்துக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பில்ட் பண்ணாங்க. திஸ் இஸ் எம்விபி. இப்போ அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு வீடியோ மட்டும் இருந்துச்சு இல்லையா, இது எம்விபி. இன்னும் ரொம்ப ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து ஜாப்போஸ். இந்த ஹாப்பினஸ் டெலிவர்ட்னு ஒரு புக் இருக்குது மக்களே, நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் அந்த புக்கை படிங்க, ஹாப்பினஸ் டெலிவர்ட் பை டோனி சே, ஜாப்போஸோட ஃபவுண்டர். ஓகே, ஜாப்போஸ் எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஜாப்போஸ் இஸ் அ ஷூ கம்பெனி, ஷூ பண்ணுறாங்க. ஆன்லைனில் நீங்கள் ஷூ வாங்கிக்கலாம், 100 days நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அங்கே ஷூ வாங்கினீங்கன்னா 100 நாள் வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். செம்ம கஸ்டமர் ஃபோக்கஸ்டான ஒரு கம்பெனி. ஓகே, ஸோ இவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னா, செல்லிங் ஷூஸ் ஆன்லைன் தான் அவங்களோட கோர். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், செல்லிங் ஷூஸ் ஆன்லைன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு 1000 ஷூஸை வாங்கி ஸ்டாக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அப்புறம் வெப்சைட்டு பில்டு பண்ணி வெப்சைட்டில் போட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா. இவங்க என்ன பண்ணாங்க, டோனிஸ் என்ன பண்ணார், பக்கத்தில் ஒரு ஷூ கடையில் போயிட்டு அந்த ஷூவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவர் வெப்சைட் மட்டும் பண்ணிட்டாரு, வெப்சைட்டில் மட்டும் அந்த ஃபோட்டோவை போட்டார், யாராச்சும் ஆர்டர் பண்ணானா அவர் போய் வாங்கி கொண்டு இந்தாப்பா ஷூ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. திஸ் இஸ் மினிமம் வயபிள் ப்ராடக்ட். இப்போ அந்த சிஸ்டம் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 1 வருஷம் இருக்கும், அந்த டெக்னாலஜி பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் இருக்கும், இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு 1 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கும். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. ஓகே, வேர்ஸ் வாட் ஹி டிட் இஸ் ஹி பில்ட் அ டெம்பரரி ஸ்டாண்ட் பை சிஸ்டம், அந்த சிஸ்டம்குள்ளார இதை போட்டு டெஸ்ட் பண்ணார். ஓகே, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். இது ப்ராடக்டாக கூட இருக்கணும் அவசியம் கிடையாது, என்ன வேணா இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது சும்மா ஒரு இடம் பண்ணி பார்த்து உங்களோட கஸ்டமரோட ஃபீட்பேக் வாங்கலாம். இப்போ நீங்கள் ஆன்லைன்லேயே நிறையா கோச்சிங் அப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஃபியூ சீட்ஸ் ஆர் ஃப்ரீ, ஃபஸ்ட்டு ஃபியூ சீட்ஸ் ஆர் 99 rupees மாதிரியான விஷயங்களாக வருது இல்லையா கோச்சிங்கில். இதனால் உங்கள் ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குறீங்க. எம்விபி மக்களே, திஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் பிஸ்னஸ். ஓகே, நீங்கள் புதுசாக ஒருத்தங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்ஷனுக்கு வெயிட் பண்ணாதீங்க. புதுசாக யாரோ ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்ணணும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்ஃபெக்ஷனுக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, இந்த லுக்கு வந்து, இது வந்து என்னோடய 5வது வீடியோவோ 6வது வீடியோவோ இப்படி பிளாக் ஸ்பேஸில் இப்படி ஒன்று இருக்கும் எடுத்து, இது என்னோடய 5வது வீடியோவோ 6வது வீடியோவோ. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் ஒரு செட் பண்ணி வெறும் வச்சு பார்த்தப்போ இருட்டாக தான் இருந்துச்சு. வீடியோ போடுறதுக்கப்புறம் தான் இது இருட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அடுத்த வீடியோ கொஞ்சம் லைட்டிங்லாம் இங்கே பின்னாடி இருந்துச்சு. இப்போது திஸ் இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். திஸ் மே பி மை பர்ஃபெக்ட் ப்ராடக்ட், பட் நான் டே ஒன் கொடுத்தது வந்து எம்விபி, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். நான் பேசுகிறேன், என் மூஞ்சி தெரியுது, என்னோடய ஆடியோ கம்மியாக இருக்குது, இன்றைக்கி இங்கே ஒரு மைக்கு போட்டிருக்கேன், ஒரு நல்ல கேமரா வச்சுருக்கேன், நல்ல லைட் வச்சுருக்கேன். ஸோ திஸ் மே பி மை இட்ரேட்டட் ப்ராடக்ட். நான் நிறையா இட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு மாறிட்டே இருக்கு இல்லையா. பட் எம்விபி இஸ் த கீ. எடுத்துனே ஃபஸ்ட் மூமெண்ட்லேயே நீங்கள் வந்து பர்ஃபெக்ஷன் வைக்கணும்னு நினைக்காதீங்க. இங்கே நிறையா பேர் நான் வந்து வீடியோ ப்ராடக்ட் சங்கடமாக இருக்குது, எனக்கு வந்து இதெல்லாம் இருக்கணும், எனக்கு கண்டென்ட் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. பட் மக்களே, ப்ளீஸ் ஸ்டார்ட் டூயிங் இட். நீங்கள் ஆரம்பிக்கிறது இஸ் எம்விபி. அப்புறமா நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அப்புறமா நம்ம மாற்றிக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பண்ணுறோம், இப்போ ஃபோன் வருது, இப்போ ஒரு ஃபோனில் வந்து எதுக்கு அப்டேட்ஸ் வருது, பிகாஸ் இந்த ப்ராடக்ட் இஸ் எம்விபி. பேசிக்காக அந்த கஸ்டமருக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்குற அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, தட் இஸ் எம்விபி. கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யோசிச்சு பாருங்கள், உபர். நம்ம நிறையா பேர் நிறையா இந்த விஷயத்தை நிறையா கேள்விப்பட்டிருப்போம். உபர் இஸ் த லார்ஜஸ்ட் கம்பெனி விச் டசன் ஹாவ் எனி கார்ஸ், அந்த ஓனர்கிட்ட காரே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த விஷயத்த பேசிப்போம் இல்லையா. பட் அந்த டெக்னாலஜி அவங்க பில்ட் பண்ணணுன்னா எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும், 1 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம்? அந்த டெக்னாலஜி அவங்க பில்டு பண்ணோன்னா அவ்வளோ வருஷம் ஆயிருக்கும் இல்லை. ரேதர் உபர் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட்டு பேசிக் டிசைனை பண்ணிவிட்டு வெறும் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு மட்டும் கொடுத்தாங்க. பிகாஸ் பேமெண்ட் இஸ் ஆன்லைனில், கிரெடிட் கார்டில் பே பண்ணணும், இல்லை ஆன்லைனில் ஏதோ பேமெண்ட்டில் பண்ணணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உபர் என்ன பண்ணாங்கன்னா, ஆன்லைன் வெறும் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு மட்டும் இந்த ஆப் ஆக்சஸை கொடுத்தாங்க. ஓகே, அண்ட் தி டெஸ்டட் இது ஒர்க் ஆகாதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணாங்க.
திஸ் இஸ் கால்ட் எம்விபி. திருப்பி திருப்பி சொல்கிறேன், எம்விபி வில் சால்வ் யுவர் ப்ராப்ளம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கம்பெனியாக இருக்கலாம், ஒரு சர்வீஸ் கம்பெனியாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து எனக்கு வெப்சைட் வேணும், எனக்கு வந்து இந்த இந்த விஷயம் இருந்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை இந்த கஸ்டமரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த பிஸ்னஸ் ஒர்க்கை தான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் வேணும், இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தட் இஸ் கால்ட் எம்விபி. மக்களே மக்களே, இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தமாக, மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, ஸ்டார்ட் அப் சம்மந்தமாக, ஆண்டர்ப்ரனர்ஷிப் சம்மந்தமாக, ஃபெயிலியர் சம்மந்தமாக வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மக்களே. நன்றி, மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.